நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டதான வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற ஆனந்த செய்தி வேளையில் நம்மை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வாரந்தோறும் புதன்கிழமை இந்த செய்தி வேளை வருகிறது. இதற்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஜோஷுவாட்டினுடைய ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜோஷுவாட்டியில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பாங்க. உங்களுக்கான என்ன ஜெப குறிப்பு இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கத்திரங்களை ஆசிரிப்பார். அல்லேலூயா. கத்திரக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டிலே தேவன் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். மூன்றாவது வாரத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டோடைய சமூகத்தில் வேத வசனத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கத்திரங்களை ஆசிரிப்பார். அல்லேலூயா. அத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக. கத்திரக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நாம் தினந்தோ ஒவ்வொரு புதன்கிழமையும் தியானித்து கொண்டு வருகிறதான இந்த தலைப்போசனம், இதுதான் நமக்கு இந்த வருஷத்தின் ஆசீர்வாதமான வார்த்தை. பாருங்கள், உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:14 என் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிறே என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாக இருக்கிறது என்றான். அல்லேலூயா. ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் கொடுத்த இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில் ஜீவனுள்ளவரே இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வருஷம் இந்த குடும்பத்துக்கு, இந்த பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே அவருடைய சகல காரியங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வருஷத்தில் இந்த பிள்ளைகளை அழகாக மாற்றுங்க. மகிமை காண திதி எல்லாம் இயேசுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருட ஆசீர்வாதம் என்ன? தேவன் நம்மை அழகாய் மாற்ற விரும்புகிறார் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? தியானிக்கிறோம். அழகாய் ஆண்டவருக்கு பிரியமான அழகு நமக்குள்ளே வந்துட்டுன்னா இந்த உலகத்தில் யாராலையும் நம்மளை என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. யாராலையும் நம்மை தோற்கடிக்க முடியாது. யாராலையும் நம்மை கீழே தள்ள முடியாது. யாராலையும் நம்மை அழிக்கவே முடியாது. சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். கத்தனமே ஆசுவரிப்பாராக. கத்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னா, உன் முக ரூபம் எப்படி இருக்கிறது? அழகாக இருக்கு. முகத்தை காண்பி என்று ஆண்டவர் சொன்னார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். கத்தருக்கு மகிமை. இன்னைக்கு இந்த முகத்தை அழகுபடுத்துறதுக்கு நம்ம எத்தனையோ காரியங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? ஆமாம். பியூட்டி பார்லர் போகிறாங்க. ஆமாம். முகத்தில் நிறைய வெள்ளரிக்காய் துண்டுகள், கேரட்டெல்லாம் வச்சு கடலை மாவை பூசி அநேக பியூட்டிஷியன் எல்லாம் வச்சு இப்போ அதுவே பெரிய படிப்பாயிருச்சு. அதுவே பெரிய ஆமாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய பிஸ்னஸ்ஸாக என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. ஆமாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புறம்பான அலங்கரிப்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், விரும்ப வேண்டாம். மயிரை பெண்ணி பொன்னினால் உங்களை என்ன செய்யாமலும் புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா புலங்கா அந்த புறம்பான அலங்கரிப்பு மனுஷன் பார்க்கக்கூடியது. தேவனுக்கு பிரியமான அழகு நமக்கு என்ன செய்யணும்? உருவாகும். சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவே நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். அதுவே நம்ம குடும்பம் அழகாக மாற்றும். ஆண்டவருக்கு பிரியமான அழகை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? தியானிக்கிறோம். இந்த நாளிலேயும் நாம் தியானிப்போம். தேவனமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த அழகை உண்டாக்குறதற்கு எத்தனையோ காரியங்களை செஞ்சு கடைசி மனுஷன் என்ன செஞ்சு பேர் தான் தோத்து பேர் தான். அப்படிதானே? ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலையில் இருக்கிற முடி சிலருக்கு என்ன செஞ்சிருதுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச காலத்திலே வெள்ளையா என்ன செஞ்சிருது? மாறிடுது. ஆமாம். முந்திலாம் அவ்வளோ வெள்ளையாகாது, இப்போ எல்லாருக்கும் வெள்ளையாயிருது. ஒரு நாளில் வெள்ளையாகனா நல்லது இல்லைன்னு நினைப்பேன். என்னது, ஐயோ வெள்ளையாயிருச்சேன்னு வருத்தப்படுவாங்க. கொஞ்ச நாள் பெயிண்ட் அடிச்சுட்டே அலைஞ்சாங்க நம்ம ஆட்கள். இப்போ ஏதோ ஒரு நடிகருக்கு மண்டை முடியெலாம் வெள்ளையாக இருக்கான் அப்படின்னு சொல்லி, இப்போ வெள்ளையாகிற வெள்ளையாக கருப்பாக இருக்கிற முடியவும் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளையாக்கி பசங்கள்லாம் இப்படி என்ன செஞ்சிட்டாங்க? இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். இப்படியோ மனுஷன் பார்க்கறதுக்கு, மனுஷனுடைய பிரியத்துக்கான அழகை தான் இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்குறோம், விரும்பிட்டு இருக்கிறோம். உன்னை சிஷித்த தெய்வத்துக்கு முன்பாக
நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், அழகாக இருக்கணும். உங்களுக்காக ஜீவனை தந்த தெய்வத்துக்கு முன்பதாக நீங்களும் நானும் அருவறுப்பாக இருக்கக்கூடாது, அழகாக இருக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த அழகை நாம் பெற்றுக்கொள்கிறதற்கு ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா அழகாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறதுக்கு முன்பதாக அவர் சொன்னார், உன் முகரூபத்தை எனக்கு என்ன செய்ய காண்பி, முதல்ல காண்பிக்க சொன்னார். அப்போ காண்பித்தல் அப்படின்னா ஒப்பு கொடுத்தல் என்று அர்த்தம். அப்போ நாமும் தினந்தோறும் ஒவ்வொரு புதன்களையுமே தியானிச்சுட்டு இருக்கிறோம். நாம் எப்படி ஒப்பு கொடுத்தா அவர் நம்மை அழகாக மாற்றுவார்னு சொல்லி என்ன செய்கிறோம், தியானிக்கிறோம். முதலாவது பெருமை மேட்டிமை நமக்கு இருக்கக்கூடாதுன்னு முதல் வாரத்தில் தியானித்தோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது வாரத்தில் பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்தோம், தியானித்தோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது வாரம் இந்த தினத்தில் ஆண்டவர் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அழகை தரணும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மிடத்திலே எந்த காரியம் இருக்கணும், எது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், தியானிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. இந்த அழகெல்லாம் மனுஷன் பார்க்குற அழகையே நாம் என்ன செய்யாதீங்க, விரும்பிக்கிட்டு இருக்காது. ஆமாம், சிலருக்கெல்லாம் முகம் ஆண்டவர் இயற்கையாகவே நல்ல அழகான மேனியை அழகை தந்திருப்பார். பெயிண்ட் கீண்டு அடித்து அப்படிதானே, ஒரு அக்காலாம் பார்த்தா திடீர்னு கருப்பாகிட்டாங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மண்டையில் முடி வெள்ளையாக ஆரம்பிச்சிட்டுன்னு பெயிண்ட் அடித்தாங்களாம், இப்போ பார்த்தா முகமும் இப்படி கருப்பாயிடுச்சு. ஆ, ஃப்ரெண்டு நண்ப சிநேகிதிகள் சொன்னாங்கன்னு சொல்லி ஏதோ ப்ளீச் ஏதோ பண்ண போகிறேன்னு பண்ணாங்க. பார்த்தா இப்போ அப்படியே இந்த கோழியை அப்படியே ஒரு இதில் இப்படி குத்தி சுற்றி இப்படி அக்கினி எரியுது. இப்படி கோழி இப்படி சுற்றி சுற்றி வரும்போது பாருங்கள், அது ஒரு மாதிரி கலரில் இருக்கும். அதே மாதிரி இப்போ அந்த அக்காவோட முகமெல்லாம் இப்படி மாறிட்டு சுட்ட கோழி மாதிரி என்ன செஞ்சிருச்சு, ஆயிடுச்சு. இதெல்லாம் மனுஷன் பார்க்குற அழகு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதனால் மனுஷன் பார்க்குற அழகையே நீங்கள் முன்னுரிமைப்படுத்தாமல் அதையே முக்கியப்படுத்தாமல் தேவன் நம்ம இடத்துல பார்க்குற அழகை என்ன செய்யுங்க, விரும்புங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை என்ன செய்யட்டும், ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு தருகிறதான அழகு, அதை நாம் எப்படி சுதந்திரித்து கொள்கிறது, அது நமக்கு எப்படி ஆசீர்வாதமாக மாறும் அப்படின்னு சொன்னால், வேறத்திலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, அருமையான ஒரு மனுஷனை குறித்து நாம் என்ன செய்கிறோம், பார்க்க போகிறோம். அவனுடைய தகப்பனார் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்திலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பாருங்க, வாசிப்போம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தில் அருமையான தாவீது என்கிறதான ராஜா அவன் செய்த ஒரு காரியத்தை குறித்து நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அவனுக்கு பிறந்த அருமையான மகன், அவனுக்கு பேர் அதோனியா. அவனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பாருங்க, வாசிங்க. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. 1வது அதிகாரம் வாசிங்க, அதாவது 6வது வசனத்தை பார், 5லிருந்து வாசிப்போம். ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன், நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன், நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் நினைசவில்லை, கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாக இருந்தான். சொல்லுங்கள் அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. தேவன் நம்மை அழகுள்ளவளாக இருக்கணுமா, மனுஷன் நம்மை அழகுள்ளவன் நினைக்கணும். இன்னைக்கு நாம் தியானிக்கக்கூடியதான வார்த்தை, ஆண்டவருக்கு பிரியமான அழகு நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். இன்னைக்கு மனுஷன் பார்க்கிற விதமாக அழகு, இதன் மேலேயே நம்ம எப்படி இருக்கிறோம், பிரியமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் உங்களுடைய அழகளை பிரியப்படணும்னா உள்ளான மகிமை உள்ளவளாக நாம் என்ன செய்யணும், இருக்கணும். அப்பொழுது ராஜாவின் அழகில் என்ன செய்வாராம், பிரியப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. இதில் வாசிக்கிறோம் ஒரு பிள்ளையை குறித்து, ஒரு பையனை குறித்து வாசிக்கிறோம். அதோனியா இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால், ராஜாவாக தன்னுடைய தகப்பன் இருக்கிறார். அவன் இருக்கும்போதே இவன் தனி ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கும்படி அவன் என்ன செய்தானா பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னைத்தான் உயர்த்தி ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் என்ன செய்தானா, சம்பாதித்திருக்கிறான்.
அவனுடைய தகப்பன் இவன் இப்படி செய்கிறத என்ன செய்வே இல்லையா, கடிந்து கொள்ளவே இல்லை. அப்போது இந்த பிள்ளையினுடைய அழகு வீணாய் போய்விட்டது. ஆமாம், அவனை கொல்ல வேண்டிய நிலைமை என்ன செய்தது, மகனே இவன் மகனை என்ன செஞ்சிட்டான், கொலை செய்ய வேண்டிய நிலைமை வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கவனிங்க. ஏன்னா இந்த அதோனியாவும் நிறைய பேரை கொலை செய்கிறான், இந்த அதோனியாவையும் சாலமோன் என்ன செய்ய வேண்டியதாயிட்டு, அழிக்க வேண்டியதாயிட்டு. இந்த நம் இந்த அழகு பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு. ஏன் அப்படின்னு சொன்னால், இவன் தகப்பன் இவனை என்ன செய்யவில்லை, கடிந்து கொள்ளவில்லை. இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடிந்து கொள்ளுதலுக்கு உங்களை என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. வேறம் சொல்கிறது, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் யாரு, பாக்கியம். கடிந்து கொள்ளுதலை கவனிக்கிற பிள்ளைகள் என்ன செய்வார்களாம், கனமடைவார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் என் தலையில் குட்டினால் அது எனக்கு என் தலைக்கு எப்படி இருக்கட்டும், என்னை போல் அபிஷேகமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். இன்னைக்கு கடிந்து கொள்ளுதலை நம்ம விரும்புகிறோமா? வேறம் சொல்கிறது, இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு தகப்பனுக்கு எதை உண்டாக்குவாங்களாம், லட்சிய அவமானத்தை தான் உண்டாக்குவாங்களாம். அழகே பிரயோஜனம் இல்லை. அழகா பிள்ளையை கொடுத்துருக்கலாம், அழகா உங்களை வச்சிருக்கலாம், ஆனால் இந்த அழகு வீணாயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தந்திருக்கிற அழகு உங்கள் குடும்பத்தை விட்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் தந்திருக்கிற அழகு உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடக்கூடாது. சரீர அழகை மட்டும் பார்த்துட்டு இருக்காதுங்க, உங்கள் வாழ்க்கை எவ்வளோ அழகா இருக்கணும், உங்கள் குடும்பம் எவ்வளோ அழகா இருக்கணும், உங்களுடைய வருங்காலம் எவ்வளவு அழகா இருக்கணும், உங்களுடைய படிப்பு எவ்வளவு அழகா இருக்கணும், உங்களுடைய வேலை எவ்வளவு அழகா இருக்கணும், உங்களுடைய உயர்வு எவ்வளவு அழகா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் எவ்வளவு அழகா இருக்கணும். இந்த அழகை நீங்க இழந்து போகக்கூடாதுன்னா, கடிந்து கொள்ளுதலுக்கு என்ன செய்யுங்க, செவி கொடுங்க. கடிந்து கொள்ளுதல் இல்லாதவனுடைய நிலைமை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையனுடைய நிலைமை என்னதுதான், இதுதான். அதனால இஷ்டப்படி இருக்கணும்னு என்ன செய்யாதீங்க, விரும்பாதீங்க. கடிந்து கொள்ளுதலும் கடிந்து கொள்ளாமல் இருப்பதும் ரொம்ப தப்பு. நல்ல கவனிங்க, முதல்ல என்னது, கடிந்து கொள்ளுதலை கேட்கணும். ரெண்டாவது, நாமும் கடிந்து கொள்ளாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ரெண்டு காரியத்தை கவனிச்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்கள் தாய் தகப்பனாக இருந்தா, பெரியவங்களா மூத்தவங்களா இருந்தா, நீங்களும் கடிந்து கொள்ளணும். உங்களை எந்த ஸ்தானத்திலிருந்து யார் கடிந்து கொள்கிறார்களோ, அந்த கடிந்து கொள்ளுதலை நீங்களும் என்ன செய்யணும், கவனித்து நடத்தீங்கன்னா கனமடைவீர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. ஆனால் இந்த பிள்ளை அழகுள்ளவனா இருந்ததா, அதனால இவன் என்ன செய்யவில்லையா, கடிந்து கொள்ளவில்லை. அந்த அழகு என்ன செய்துட்டு, வீணாய் போயிட்டு. அப்சலோமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வளவு அழகா இருந்தான், ஒரு சின்ன தழும்பு காயம் கூட கிடையாதான். அவனை யாரும் கடிந்து கொள்ளல. அவனுடைய நிலைமையை பார்த்தீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆயத்துக்கும் பூமிக்கும் நடுவுல தொங்கிக்கிட்டு இருந்து என்ன செஞ்சு போனானா, செத்து. அவனுடைய நெஞ்சில என்ன செய்தான் போர் சேவகன், அவன் யோபம் அவன் இருதயத்தில் குத்தி அவனை கொலை செய்தான் என்று நம்ம என்ன செய்யறோம், பார்க்குறோம். காரணம் என்ன தெரியுமா, இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையாக இருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவங்க கூட பேசி கொண்டிருக்கிறார், ஆண்டவங்க கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, அப்படிதானே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். களவு செய்யாதிருப்பாயாக. எத்தனையோ காரியத்தை ஆண்டவன் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறான். 2023 உங்களுடைய வாழ்க்கை அழகாக மாறணுமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் தொழில் அழகாக மாறணுமா, அநியாயமான சம்பாத்தியம் உங்களுக்கு வேண்டாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநியாயமாய் சம்பாதிக்கிற நிலைமை என்ன, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவயங்காத்து குஞ்சு பொறிக்காது இருக்கிற கவுதாரியை போல என்ன செய்வானா, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னால் அநியாயமாக நம்ம சம்பாதிக்க வேண்டாம். எந்த கடிந்து கொள்ளுதலை நீங்கள் கேட்கிறீர்களோ, கவனிக்கிறீர்களோ, அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, செவி கொடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு சொல்லாமல் இருக்கவே மாட்டார். ஏன்னா வேறம் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன செய்வேன், காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக எந்த காரியத்தில் உங்களை கறைப்படுத்த, உங்களை குற்றப்படுத்த, உங்களை விளத்தல்ல சாத்தான் கிரியை செய்கிறானோ, எல்லாத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதில் நீங்கள் கரைபட்டு போகாமல், விழுந்து போகாமல், அழிந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை நிச்சயமாக அனுப்புவார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் குறித்து வேறும் சொல்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து என்ன செய்வாராம், உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு காண்பிக்காமல் விடவே மாட்டார். அசுத்தமானது கிட்ட உங்களை நீங்கள் அறியாமல் மாம்சரீகமாக சில முடிவுகளை எடுத்து நீங்கள் போகும்போது நிச்சயமாக ஆண்டவர் உணர்த்துவார், வெளிப்படுவார். சில சம்பவங்களை உன் முன் உன் கண்களுக்கு முன்பராக உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவார்.
அந்த நேரம் நீங்கள் அந்த குறிப்பை என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ளணும். அந்த காரியத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. ஏன் தெரியுமா, நீங்கள் கடிந்து கொள்ளப்படாவிட்டால் உங்களுடைய அழகு, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற சகல காரியம் உங்களுக்கு எப்படி அழகு என்ன செய்யாது, நிறைவேறாது, பிரயோஜனம் இல்லாமலேயே போயிடும். அழகு உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கணும்னா, இந்த அழகு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற சகலமும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மனமகிழ்ச்சியும் உயர்வையும் உங்களுக்கு தரணும்னா, நீங்கள் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்கிறவங்களாக இருக்கணும், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவர்களாக இருக்கணும். இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது, சுய புத்தியின் மேல் என்ன செய்யக்கூடாது, சாயக்கூடாது, மனம் போன போக்கில் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஏறத்தில் சொல்லப்படுகிறது, அவன் தவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி என்ன செய்து வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். நீங்களும் நானும் இஷ்டத்துக்கு விடப்பட்டவங்க இல்லை, சுயாதீனத்தின் பிள்ளைகள் தான். ஆனாலும் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாகறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாகறவன் இன்னும் அசுத்தமாகட்டும். நீ என்ன செய்ய போற, இப்போ பரிசுத்தமாகறதுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீ இனிமேல் பரிசுத்தமாயிட்டு தான் இருப்ப. நீதி செய்யறதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீ நீதி தான் செஞ்சுட்டு இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகா மாறும், உங்க குடும்பம் அழகா மாறும், உங்களுடைய தொழில் அழகா மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. ஏன்னா கடிந்து கொள்ளுதல் ரொம்ப முடிக்கும். நீங்கள் கடிந்து கொள்ளப்படாவிட்டால் உங்களுடைய சகல அழகும் நிர்மூலமாகி போகும், அழிந்து போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க தேவ எச்சரிப்பை ஆண்டவரிடத்திலிருந்து கேளுங்க, ஆண்டவரே நீ என்னை எச்சரித்து கொள்ளுங்க, எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே, என்னை கடிந்து கொள்ளுங்க ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன செய்யுங்க, கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. ஒரு அருமையான தாவீது பக்தனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி வந்து கடிந்து கொண்டானான். அப்பொழுது அவன் முகங்குப்புற விழுந்து என்ன செய்தானா, ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வோமானால் கணம் அடைவோம், விழுந்து போக மாட்டோம், நாம் இழந்து போக மாட்டோம். நிச்சயமாக கர்த்தர் நான் உங்களை என்ன செய்வார், மேன்மைப்படுத்துவார். கடிந்து கொள்ளப்படாவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் தெரியுமா, கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடாவிட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகும் தெரியுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேலையாம் என்கிற ஒரு தீர்க்க தரிசி குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பாலாக் ராஜாவுடைய அந்த வர்த்தமானங்களின் மேல் இச்சித்து, அவன் கொடுக்கிற பெயர் புகழை இச்சித்து, தேவ சபையை, தேவ பிள்ளைகளை சபிக்கிறதற்காக போனானா, இஸ்ரவேல் என்கிறதான சபையை. ஆண்டவர் சொன்னார் நீ போகக்கூடாதுன்னு சொன்னார், ஆனாலும் அவன் போனான், கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்கல. அவன் கழுதின் மேல் சேன வைத்து போய்கிட்டு இருக்கிறான், ஆண் தேவ தூதன் வழியிலே நின்றார், 3 முறை கழுதை அவனை காப்பாற்றி விட்டது, 3 முறை அவன் கழுதை அடித்தானா. அப்பொழுது தேவ தூதன் அவன் கண்களுக்கு முன்பாக பட்டயத்தோடு நின்று சொன்னார், 3 தடவை இந்த கழுதை தான் உன்னை காப்பாத்துச்சு, இல்லைனா உன்னை கொன்று போட்டு இந்த கழுதையை நான் உயிரோடு வைத்திருப்பேன்னு தேவதூதன் சொன்னார். அவ்வளவு தூரம் இவன் கடிந்து கொள்ளப்பட்டும் இவன் என்ன செய்யல தெரியுமா, கவனித்து நடக்கவில்லை. அவன் பாலாக் என்கிற ராஜாவுக்கு போய் அவன் பாவமான வழிகளை கற்றுக் கொடுத்தான், உன்னிடத்தில் உள்ள பெண்களை அவர்களுக்குள்ளே வேசித்தனம் பண்ண அனுப்புன்னு சொல்லி நீ சொன்னான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பாலாக் என்கிற ராஜா இந்த பிலேயாமினுடைய வார்த்தையை கேட்டு பெண்களை இஸ்ரவேலுக்குள்ளே அனுப்பி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினான், தேவ கோபத்துக்கு ஆளானார்கள் இஸ்ரவேலர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கவனிங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, யோசுவாவின் காலத்தில் இந்த பிலேயாம் என்கிறதான இந்த தீர்க்கதரிசி வெட்டுண்டு கொல்லப்பட்டான். இவன் ஒரு தேசத்துக்கு ராஜாவாக இருந்தான், இவன் கொல்லப்பட்டான். இவன் தீர்க்கதரிசியாக இருந்தும் துஷ்டர்களைப் போல கொல்லப்பட்டான், அழிந்து போனான் இவன். காரணம் என்ன தெரியுமா, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாததுனால். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கடிந்து கொள்ளும் போது, தேவன் உங்களை எச்சரிக்கும் போது, உங்கள் தாய் தகப்பன் உங்களை எச்சரிக்கும் போது, உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களை எச்சரிக்கும் போது, போதகர்கள் உங்களை எச்சரிக்கும் போது, நீங்கள் அதுக்கு என்ன செய்யுங்க, செவி கொடுங்க. அருமையான ஒரு நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் போதகரின் சொல்லை நான் என்ன செய்யாமல் போயிட்டேனே, கேட்காமல் போயிட்டேனே. இந்த வசனத்தை வாசித்திருக்கிறீங்களா, நீதிமொழிகள் 5வது அதிகாரத்தை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. வாசிக்கிறோம் பாருங்க, உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, 8வது வசனத்திலிருந்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே, சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுஷின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய், அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும், முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும்
உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலே என் மனம் அலட்சியம் அணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறை எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று என்ன செய்வாய்? முறையிடுவா. அதுக்கப்புறம் நீ முறையிட்டு பிரயோஜனமே கிடையாது. பொழுதே கடிந்து கொள்ளுதலுக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்க. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஷ்டத்துக்கு உங்கள் பிள்ளையை வளர்க்காதீங்க. இஷ்டத்துக்கு உங்கள் குடும்பத்தை நடத்தாதீங்க. இஷ்டத்துக்கு அநியாயம் சம்பாத்தியத்துக்காக உங்களுடைய தொழிலை நீங்கள் செய்யாதீங்க. யாருக்காகவும் அப்படி செய்யாதீங்க. ஆண்டவருக்கு பயந்து செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து செய்யுங்க. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விபச்சாரியை கொண்டு வந்திருந்தார்கள். எல்லாரும் கல்லறிந்து கொள்ளணும்னு சொன்னாங்க மோசேயின் பிரமாணத்தின்படி. ஆண்டவரோ சொன்னார், இனி நீ என்ன செய்யாதே, பாவம் செய்ய. அவங்க சொன்னதான் இவங்களும் சொல்லியிருக்கிறார். அவங்களும் இவா விபச்சாரம் பண்ணான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவரும் சொல்றாரு, நீ விபச்சாரம் தான் பண்ணியிருக்க, ஆனால் இனி என்ன செய்யாத, பாவம் செய்ய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நீ ஏற்றுக்கொண்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும், அழகாயிருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உங்கள் பரிசுத்தமும் கிருபையும் நல்ல ஆண்டவரே, அப்பா பிதா இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கல்லை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே எங்களை வேதனைப்படுத்த, அவமானப்படுத்த, தூசிக்க, அழிக்க ஆண்டவரே எத்தனையோ கூட்டம் உண்டு ஐயா. எங்கள் மேல் ஜீவனை வைத்து, எங்கள் மேல் கண் வைத்து எங்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுகிறது. இனி பாவம் செய்யாதே. இந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவளாக எங்களை மாற்றுங்க. எங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாறட்டும் ஐயா. மகிமை கணத்துதி எல்லாம் இயேசுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.